வாழ்க வளமுடன். இந்த வீடியோவில் வந்து கண்ணாடி போடாமல் நம்ம வந்து கண் பார்வையை எப்படி வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் விதை சிகிச்சையில் காட்டி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கண் வந்து நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. லேப்டாப் பார்க்குறது, செல் பார்க்குறதுனால சின்ன குழந்தைங்க ஒரு 5 வயசு குழந்தையிலேருந்து ஒரு 40 வயசு 45 வயசு வரைக்கும் அதுக்கு மேலே இருக்கிறவங்களும் சரி, கண்ணாடியை நம்ம வந்து போடக்கூடாது, கண்களை வந்து நல்லா வச்சுக்கணும், கண் பார்வை குறைபாடாக இருந்தாலும் அதை எப்படி வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் காட்டி கொடுக்குறேன். எப்படி விதை கட்டலான்னு காட்டி கொடுக்குறேன். இப்போ இங்கே கட்டை விரலில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மிளகு, இங்கே ஒரு மிளகு, அதே மாதிரி இந்த இடத்துல வெந்தயம், இந்த இடத்துல வெந்தயம். நல்ல மிளகாய் பார்த்து எடுத்துக்கோங்க. கரெக்டாக இங்கே ஒரு கண், அதே மாதிரி இந்த கண், இந்த இடத்துல கரெக்டாக பார்த்துவீங்க. இந்த மாதிரி ரெண்டு கண்ணும் இந்த கரெக்டாக இருக்கணும். இப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் இப்படி வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக நிற்கும். இங்கே வெந்தயம், இங்கே வெந்தயம், அதே மாதிரி இங்கே ஒரு மிளகு, இங்கே ஒரு மிளகு. இந்த மாதிரி விதைகளை கட்டும் பொழுது என்னாகும்னா நீங்கள் அந்த கண்ணாடியை வந்து கழட்டிடலாம். இப்போ கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்களும் சரி, கிட்ட பார்வை தூர பார்வை இருக்கிறவங்களும் சரி, ஏதாவது சின்ன மிஸ்டேக் இருக்குது கண்ணில் வந்து 7.5, 1.5 அப்படின்னு சொல்லி இருக்கும், ப்ளஸ் மைனஸ்னு இருக்கும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குறைபாடு இருக்கிறவங்களும் சரி, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கண் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறவங்களும் சரி, இந்த மாதிரி விதையை கட்டும் பொழுது என்னாகும்னா அந்த குறைகள் எல்லாம் நீங்கிரும். அது 48 டேஸ் இல்லாட்டி 90 டேஸ் உங்களுடைய இதை பொறுத்து, உங்களுடைய தீவிரத்தை பொறுத்து. அந்த கண் வந்து ரொம்ப தெரியாமல் இருக்கும் சில பேருக்கு, சில பேருக்கு வந்து கொஞ்சம்தான் இருக்கும். இப்போ போடுங்க கழட்டிடலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க, அடிக்கடி லேப்டாப் பார்க்குறவங்க, செல் பார்க்குறவங்க, செல்லில் படிக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இதை வந்து கட்டிக்கலாம். அதே மாதிரி நைட் நேரத்தில் 8 மணி நேரம் கட்டிக்கோங்க. கட்டிட்டீங்கன்னா அந்த கண் குறைபாடு சரியாயிரும். இது மாதிரி செஞ்சு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.